వెల్కమ్ టు డోట్ బైలింగ్వల్ ఈ లెక్చరర్స్ ఫర్ డిప్లొమా స్టూడెంట్స్ సబ్జెక్ట్ సర్వేయింగ్ టూ లెసన్ థియోలైట். இப்போ நம்ம பார்க்க போகிறது கர்வ்ஸ். ஸோ கர்வ்ஸ்னால் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் கர்வ், டெசிக்னேஷன் ஆஃப் கர்வ், எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் கர்வ், செட்டிங் அவுட் ஆஃப் சிம்பிள் கர்வ், டேக்கிங் ஆஃப்செட் மெத்தட், ஆஃப்செட் ஃப்ரம் லாங் கார்ட், ஆங்குலர் மெத்தட், ரேங்கின் மெத்தட் அண்ட் சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இந்த கர்வ் சாப்டர். ஃபர்ஸ்ட்டு வந்து கர்வ்னா என்ன? ஸோ டெஃபினிஷன் ஃபார் கர்வ், எ கர்வ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் ஆர்க். ஸோ கர்வுங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் ஆர்க். இப்போது இது ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஒரு ரோடு, இன்னும் பக்கம் ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஒரு ரோடு. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் கர்வ். கர்வ் இஸ் அன் ஆர்க். இந்த இடத்துல போகிறோம் பாருங்கள், இதுதான் ஆர்க். ஸோ இந்த ஆர்க்கு தான் இட் இஸ் எ கர்வ். திஸ் போர்ஷன் இஸ் நோன் அஸ் கர்வ். அப்போ கர்வ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அண்ட் ஆர்க் ப்ரொவைடட் பிட்வீன் இன்டர்செக்டிங் ஸ்ட்ரைட். ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட்டு, இது ஒரு ஸ்ட்ரைட்டு, ரெண்டு ஸ்ட்ரைட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்பிட்வீன் போர்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறோம், கர்வுன்னு சொல்கிறோம். ஃபார் வாட் த கர்வ் இஸ் டு ப்ரொவைடட் டு நெகோஷியேட் த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா, இந்த கர்வ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா த வெஹிக்கிள் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ரைட் இட்டு நெகோஷியேட்டு அண்ட் சேஞ்ச் த டைரக்ஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ரைட் டு அனதர் ஸ்ட்ரைட். ஸோ இந்த ஸ்ட்ரைட்லேருந்து அப்ரப்டாக இந்த ஸ்ட்ரைட்டுக்கு வந்து வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணால் முடியாது, அது ஓவர் டாப்ல ஆயிரும். ஸோ அப்போ தெர் இஸ் த டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, அந்த நெகோசியேஷன் பிகம் ஈஸியர் அண்ட் ஸ்மூத்தர். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா, அந்த இடத்துல கர்வ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கர்வ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மூலிமா அந்த வெஹிக்கிள் வந்து இந்த இதில் டிரான்ஸ்ஃபார்மில் ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் டெஃபினிஷனாக கொடுத்துருக்கு. ஏ கர்வ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் ஆர்க் ப்ரொவைடட் பிட்வீன் இன்டர்செக்டிங் ஸ்ட்ரைட் டு நெகோஷியேட் ஏ சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஸோ த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஈஸியாகவும் ஸ்மூத்தராகவும் நடக்கிறதுக்கான இந்த டிரான்ஸ்மிஷன் அந்த போர்ஷன்ஸ் தான் கர்வுன்னு சொல்கிறோம். அப்புறம் கர்வ் இஸ் ப்ரொவைடட் இன் ஹரிசானல் பிளேன் இஸ் கால்டு ஹரிசானல் கர்வ். ஸோ இந்த கர்வில் பார்த்தீங்கன்னாக்க ஹரிசானல் கர்வுக்கு வெட்டில கர்வுக்கு. ஸோ ஹரிசானல் டைரக்ஷனில் வந்து ஒரு பிளேன்லேருந்து இன்னொரு பிளேனுக்கு மார்க் பண்ணுறது ஹரிசானல் கர்வுன்னு சொல்கிறோம். கர்வ் ப்ரொவைடட் இன் வெர்டிகல் பிளேன் இஸ் வெர்டிகல் கர்வ். அதே மாதிரி வெர்டிகல் கர்வ்னா இப்போ இந்த ஹில்லில் இருக்கு இல்லையா, ஹில் மாதிரி கிரேடேஷனில் போகக்கூடிய கர்வெலாம் வெர்டிகல் கர்வ். ஸோ வெர்டிகல் பிளேனில் அந்த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன்ஸ் மேலே போய் கீழே வருது அப்படின்னாக்க அந்த மாதிரி இடத்துல இன்ட்ரொடியூஸ் பண்ண கர்வெலாம் வெர்டிக்கல் கர்வ்னு பேர். ஹரிசாண்டலாகவே வந்து ஹரிசாண்டல் பிளேன்லேயே சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஹரிசாண்டல் கர்வ். ஸோ தே மே பி சர்க்குலர் ஆர்க். இது இல்லாமல் சர்க்குலராகவும் பரபாலிக்காகவும் கர்வ் இருக்குது. ஸோ இது வந்து கர்வளுடைய வகைகள், கர்வளுடைய இருக்கக்கூடிய வகைகள். ஸோ ஹரிசாண்டல் கர்வ், வெர்டிக்கல் கர்வ். இப்போ ஹரிசாண்டல் கர்வில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கர்வ் இருக்குன்னா, சிம்பிள் கர்வ், காம்பவுண்ட் கர்வ், ரிவர்ஸ் கர்வ், டிரான்சிஷன் கர்வ், அன்கம்பைன்ட் கர்வ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கர்வுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே இதில் என்னென்ன டைப் ஆஃப் கர்வு இருக்குது அப்படிங்கிறத ஹரிசாண்டலில் இருக்கக்கூடிய டைப்ஸு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு தாப்பில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கர்வை இன்ட்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா சம்மிட் கர்வ் அண்டு வேலி கர்வ். சம்மிட் கர்வ் அண்டு வேலி கர்வ். சம்மிட்டுங்கிறது வந்து உயரமாக இருக்க இடத்துல போகிறது சம்மிட் கர்வு. வேலின்னா பள்ளத்திலேருந்து மேலேக்கு போகிறது. ஸோ மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு வர்றது, பள்ளத்திலேருந்து மேட்டுக்கு போகிறது, அது வெர்டிகல் கர்வ். இப்போ அந்த சிம்பிள் கர்வ் அப்படிங்கிறத எப்படி, எதை வந்து சிம்பிள் கர்வ்னு சொன்னால், இது ஒரு ஸ்டேட், இது ஒரு ஸ்டேட்டு. ஸோ ரெண்டு ஸ்டேட் இருக்கு இல்லையா, ரெண்டு ஸ்டேட்டையும் ஒரு சிம்பிள் ஆர் கனெக்டிங் வித் ரேடியஸ் அண்ட் காமன் ஆரிஜின். இந்த பாயிண்ட்டுக்கு ஓவனு பேர், இது ரேடியஸ், இது ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு ஸ்டேட்டு. ரெண்டு ஸ்டேட்டையும் ஒரு சிம்பிள் கர்வ், அதாவது சிம்பிள் ஆர் கனெக்டிங் த டூ ஸ்டேட் வித் த சென்ட்ரஸ் ஓ அண்ட் ரேடியஸ் ஆர். திஸ் டைப் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கர்வ் இஸ் நோன் அஸ் சிம்பிள் கர்வ்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிள் கர்வ்னா இப்படி தான் இருக்கும், ரெண்டே ரெண்டு ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்க்கு, அதுக்கு வந்து ஒரு ரேடியஸ் இருக்கும், ஒரு சென்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ண கர்வை என்ன சொல்கிறோன்னா சிம்பிள் கர்வ்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து காம்பவுண்ட் கர்வ். காம்பவுண்ட் கர்வுங்கிறது இது.
ஸோ காம்பவுண்ட் கர்வ்னா என்னென்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ரேடியஸ், ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ரேடியஸ், அதே மாதிரி சென்டரும் சரி, ஓ ஒன் ஓ டூ, இங்கே ஓ ஒன்னா இங்கே ஓ டூ, சென்டரும் வெவ்வேறு சென்டர் வெவ்வேறு ரேடியஸ், பட் ஒன்லி திங் காம்பவுண்ட் கர்வ்னா இது ஒன்று அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சிம்பிள் கர்வ் வந்து ஒரே டைரக்ஷனில், அதாவது ஒரே டைரக்ஷனில் மீட் பண்ணி ஜாயிண்ட் ஆகிடக்கூடிய இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் கர்வ் என்ன சொல்கிறோம், காம்பவுண்ட் கர்வ். இது ஒரு சிம்பிள் கர்வ், இது ஒரு சிம்பிள் கர்வ். ஸோ இது மாதிரி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சிம்பிள் கர்வ், அது என்ன பண்ணுதுன்னா ஒரே நேர்கோட்டில் ஒரே பாயிண்டில் ரெண்டு ஒரே டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகி இந்த காமன் பாயிண்டில் சந்திக்குது. ஸோ இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரேடியஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் சிம்பிள் கர்வ் இஸ் நோன் அஸ் காம்பவுண்ட் கர்வ். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட சிம்பிள் கர்வ் ஜாயிண்ட் ஆகி ஃபார்ம் பண்ணக்கூடிய கர்வை காம்பவுண்ட் கர்வ் சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கர்வ். ரிவர்ஸ் கர்வுங்கிறது என்னென்னாக்கா இது நேராக காம்பவுண்ட் கர்வுக்கு ஆப்போசிட். ஸோ அது வந்து ஒரே டைரக்ஷனில் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ஒரே டைரக்ஷனில் ஒரு காமன் டேஞ்சன்ட் பாயிண்டில் ஒன்றுக்கு ஒன்று எதிராக ஒன்றுக்கு ஒன்று நேர்மாதிரி சந்திக்கும். இது பண்ணால் ரிவர்ஸ் கர்வுங்கிறது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். இது ஒரு சிம்பிள் கர், இது ஒரு சிம்பிள் கர், பட்டு ரெண்டும் என்ன பண்ணால் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிர்திசையில் கர்வ் இருக்கும். அதுவுமே வந்து ஒரு காமன் டேஞ்சன்ட் பாயிண்டில் மீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு சிம்பிள் கர்வ் இருக்கக்கூடியது ஒரு காமன் டேஞ்சனில் மீட் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய கர்வுக்கு என்ன சொல்கிறோன்னா காம்பவுண்ட் கர்வுன்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து நம்ம இடது இருந்தாப்பில் வந்து எந்த டைப் ஆஃப் கர்வ் எந்த இடத்துல சூட் ஆகுதோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொரு கர்வ் வந்து டிரான்சிட், இது ஸ்பைரல் கர்வ். ஸ்பைரல்ங்கிறது நம்ம ஸ்டெப்ஸு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி போகிற மாதிரி இருக்கும். சில மாடிப்படிக்கு வீடுகளில் இல்லை வாட்டர் டேங்க்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த மாதிரி அப்படி சுற்றி போக மாதிரியான கர்வ் ஃபார்ம் பண்ணுறது வந்து அதுக்கு பேர் ஸ்பைரல் கர்வுன்னு பேர். இது இந்த மாதிரி கர்வெலாம் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு ஹில்லி ஏரியாவில் அந்த வெஹிக்கிள் வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே டாப்புக்கு போகும்போது அது என்ன மாதிரி கர்வுனா ஸ்பைரல் கர்வ். அப்படியே வெஹிக்கிள் சுற்றி போகக்கூடிய. ஸோ இது மாதிரி கர்வில் பல வகைகள் இருக்குது, அதில் ஸ்பைரல் கர்வ். இன்னொன்று வந்து டிரான்சிஷன் கர்வ். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இது டெஃபினிஷனே த ரேடியஸ் ஆஃப் கர்வ் வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. ரேடியஸ் ஆஃப் கர் வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அண்ட் வைஸ் வர்சா. ஸோ எந்த இடத்துல அந்த கர்வுடைய ரேடியஸ்ன்னு சொன்னாலே அந்த ரேடியஸ் வந்து ஜீரோவிலேருந்து தொடங்கி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடிய இருந்த மாதிரி ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணோம்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் கர்வுக்கு வந்து டிரான்சிஷன் கர்வுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோவுக்கு வந்தாலும் சரி, இது இந்த மாதிரி வரக்கூடிய கர்வெல்லாம் வந்து டிரான்சிஷன் கர்வுன்னு சொல்கிறோம். அது எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பைரல் கர்வு, அதுக்கப்புறம் கியூபிக் பரஃபலா, அண்ட் தென் பெர்னா லேமின் ஸ்கேட். ஸோ இது இந்த மாதிரியான கர்வெல்லாம் எங்கே வருதுனாக்கா அந்த டிரான்சிஷன் கர்வில் வருது. ஸோ டிரான்சிஷன் கர்வு வந்து உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹில் ஏரியாவில் வரக்கூடியது. ஹில் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த கிரவுண்டில் என்ன இருக்குன்னா ஜீரோ இருக்கும். அப்படியே அப்பெக்ஸ் போகும்போது அதனுடைய ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்டியாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி அல்லது ஒரு இன்ஃபினிட்டி ரேடியஸ்லேருந்து ஜீரோ ரேடியஸ் வரக்கூடிய இருந்தாலும் அதுவுமே டிரான்சிஷன் கர்வு தான். இந்த டிரான்சிஷன் கர்வை பற்றி முக்கியமாக அடிக்கடி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. டிரான்சிஷன் கர்வோடைய டெஃபினிஷன் என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கர்வில் வந்து நீங்கள் நார்மலாகவே கர்வு வந்து போகும்போது அந்த இடத்துல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அது வந்து பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா வெஹிக்கிளில் போனீங்கன்னா அவுட்வர்டாக தள்ளும். ஸோ அந்த அவுட்வர்டாக தள்ளுறது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கர்வை வந்து ஒரு வெஹிக்கிள் நெகோஷியேட் பண்ணும்பொழுது இப்படி அவுட்வர்டாக என்ன பண்ணோம் போகும்பொழுது, இப்போ இந்த வெஹிக்கிள் நெகோஷியேட் ஆகுதுன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அவுட்வர்டாக தள்ளும், பீப்புள் வந்து ஒரு பக்கமாக சாய்வாங்க. ஸோ இந்த மாதிரி சாயறது என்னென்னா இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்டாக தள்ளும் பெரும்பாலும் கர்வை நெகோஷியேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஹரிசாண்டல் கர்வுலாம் இந்த அவுட்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா இதனுடைய கேம்பரை வந்து கொஞ்சம் உயரம் ரைஸ் ஆகிருக்கும், இங்கே பள்ளமாக இருக்கும். ஸோ அப்போ தான் இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை வந்து கவுண்ட்ராக்ட் பண்ண முடியும். கவுண்ட்ராக்ட் பண்ணால் தான் அந்த வெஹிக்கிள் வந்து நார்மலாக போகும்,
எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இல்லைன்னா அப்படியே ஓவர் டாப்பில் ஆகி வெஹிக்கிள் வந்து கவுந்துடும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே வந்து அவுட்டர் எட்ஜில் வந்து ரோடுடைய அவுட்டர் எட்ஜில் வந்து கொஞ்சம் ரைசிங் கிரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து கவுண்டராக்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் அந்த டிரான்சிஷன் கர்வில் நம்ம வந்து ஸ்பைரல் அந்த சர்க்குலர் கர்வில் நெகோஷியேட் பண்ணும்போது நிறையா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து வெஹிக்கிளை அவுட்டோட தள்ளும். ஸோ அவுட்டோட தள்ளுறதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆஃப் த கிராஜுவல் இன்ட்ரோடியூசிங் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வ். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வ் வந்து நம்ம ஜீரோ வேல்யூலேருந்து இன்ஃபினிட்டி வேல்யூ போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை வந்து தொட முடியும். ஸோ அப்போ தான் வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து கவுண்டராக்ட் பண்ணி அந்த வெஹிக்கிள் அந்த கரெக்டான பாத்தில் ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் வெஹிக்கிள் வந்து கரெக்டான பாத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் எது பெஸ்ட் அப்படின்னா, நம்ம டிரான்சிஷன் கர்வு தான் நம்ம அந்த ஹில்லிலாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. டிரான்சிஷன் கர்வு கேட்டாங்கன்னா இந்த ஸ்கெட்சு போடணும், ப்ளஸ் வந்து அதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கர்வு வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கர்வில் வந்து சிம்பிள் கர், காம்பவுண்ட் கர், ரிவர்ஸ் கர் அண்டு டிரான்சிஷன் கர்வு, இந்த டைப்ஸ் ஆஃப் கர்வு இருக்குது. அதுக்கு அடுத்தது டெசிக்னேஷன் ஆஃப் கர். ஸோ இதுலேயும் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே இருக்குது, ஹைவேஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு மாதிரி டெசிக்னேட் பண்ணுறது. கர்வை எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்க, அதாவது ரயில்வேயில் எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்க, ஹைவேஸில் எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த டெசிக்னேஷன் கர்வில் சொல்கிறோம். எ கர்வ் இஸ் டெசிக்னேட்டட் எய்தர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி டி ஆர் பை இட்ஸ் ரேடியஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கர்வை வந்து எப்படி டெசிக்னேட் பண்ணுறோன்னா, அதோடய டிகிரி டியும் அந்த ரேடியஸ் டியும் ரேடியஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கர்வை வந்து டெசிக்னேட் பண்ணால் அது வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ டிகிரி ஆஃப் கர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தி டிகிரி ஆஃப் கர்வ் டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆங்கிள் சஸ்பெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த கர்வ் பை கார்ட் ஆர் அண்ட் ஆர்க் ஸ்பெசிஃபைடு லென்த். சப்போஸ் வந்து இதான் கர்வுன்னு வச்சுங்க இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இதுதான் டி, இதுதான் டிகிரி ஆஃப் கர்வுன்னு சொல்கிறோம். இதை வந்து டிகிரி ஆஃப் கர்வ், டிகிரி ஆஃப். ஸோ இந்த ஆங்கிள் சஸ்பெண்டட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் டி டிகிரின்னு சொல்கிறோம். இதை வந்து ஜென்ரலாக என்ன மாதிரி சொல்லுவோம்னா, ஃபீன்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஃபி. ஸோ இதுதான் டிகிரி ஆஃப் கர்வ். அப்புறம் ரேடியஸ், இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது வந்து சென்டர், இது வந்து ஆர், இதுதான் ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸையும் இந்த டிகிரி ஆஃப் கர்வை வச்சு தான் ஒரு கர்வை வந்து நம்ம டெசிக்னேட் பண்ணுறோம். ஸோ கர்வை வந்து டெசிக்னேட் பண்ணுற எதையும் டிகிரி ஆஃப் கர்வ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வ், இதில் டூ ஃபேக்டர் எப்படிங்க, டி இருக்குது அண்ட் ஆர் இருக்குது. ஸோ இதில் டினா என்ன, ஆர்னா என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை டெஃபினிஷனாகவும் கொடுத்துருக்கு. டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு The degree of curve D is defined as the angle suspended at the center of the curve. இந்த சென்டர் ஆஃப் த கர்வில் எவ்வளோ ஆங்கிள் சஸ்பெண்ட் ஆகியிருக்கோ அதுதான் டின்னு சொல்கிறோம். தென் ரேடியஸ், ரேடியஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரேடியஸுங்கிறது இந்த சென்டர்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். ஸோ அக்கார்டிங் டு தி கார்ட் டெஃபினேஷன், இன்னொரு வகையிலையும் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, நம்ம வந்து ரயில்வேயில் எப்படி வந்து இதே வந்து அந்த டெசினேஷன் சொல்கிறாங்கன்னா, இந்த டிகிரி ஆஃப் கர்வ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆங்கிள் சஸ்பெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த கர்வ் பை கார்ட் ஆஃப் 30 meter லென்த். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்வில் வந்து கார்டு, ஸோ இதுதான் கர்வ் அப்படின்னா, இது வந்து இது இந்த ரெண்டு பாயிண்ட், இதுக்கு பேர் கார்டுன்னு பேர், இதுக்கு பேர் என்ன பேர், கார்டு, COHORD, கார்டுன்னு பேர். இது லென்த் ஆஃப் கார்டுன்னு பேர். சில இடத்துல இந்த டிகிரி டி, இந்த டிகிரி டி அண்டு கார்டு, இதை வச்சு நம்ம வந்து கர்வை வந்து டெசிக்னேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இது அடுத்ததில். இது ரயில்வேயில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கார்டு லென்த்தையும் டிகிரியும் வச்சு டெசிக்னேட் பண்ணுறாங்க. ஸோ ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி ஆஃப் கார்டு அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வை வச்சும் நம்ம ஒரு கர்வை வந்து டெசிக்னேட் பண்ணலாம். ரயில்வேயில் வந்து இந்த கார்டு லென்த்தையும் தென் டிகிரி ஆஃப் கர்வ் இங்கே இருக்குது பாருங்கள், இதை வச்சு டெசிக்னேட் பண்ணலாம்.
ஸோ இந்த டூ மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து டிகிரி ஆஃப் கர்வை வந்து டெசிக்னேட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து டெசிக்னேஷன் ஆஃப் கர்வ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட் பி த டிகிரி ஆஃப் கர்வ் தட் இஸ் தி ஆங்கிள் சஸ்பெண்டட் இட் சென்டர் ஓ பை காட் சி அண்ட் சி ஒன் ஆஃப் 30 மீட்டர் லென்த் ஷோன் இன் ஃபிகர். இப்போது 30 மீட்டர் காட் லென்த்தில் இருக்கக்கூடிய அந்த கர்வுக்கு நம்ம ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா. ஸோ சைன் டீட்டா டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் காட் டிவைடட் பை 2 டிவைடட் பை ஆர். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ த ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர்வ் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் கர்வ், இந்த டிக்கும் இந்த ஆருக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னாக்க, ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சுதான் இன்னொரு வேலையை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த 30 பை 2னா 15, இது சைன் டி பை அதாவது டினா டிகிரிங்க டிகிரி பை 2. இந்த டிகிரியை வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனாக பை பை 180 ஆக்சுவலாக மல்டிபை பண்ணோம், மல்டி பண்ணினா கிடைக்கும். ஸோ அக்கார்டிங் டு டெஃபினிஷன் டிகிரி ஆஃப் கர்வ் இஸ் டிஃபைன் அஸ் த ஆங்கிள் சப்ஜெக்ட் சி சென்டர் ஆஃப் த கர்வ் பை அன் ஆர்க் ஆஃப் 30 மீட்டர் லென்த். ஸோ இதில் வந்து இந்த பை பை 180 அப்படிங்கிறது வந்து நம்ம டிகிரியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனில் கன்வெர்ட் பண்ணுறது. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா இதுதான் கிடைக்கும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 17.18.9 டிவைட் பை டி. இதில் ஆர் கொடுத்தா டி கண்டுபிடிச்சிடலாம், டி கொடுத்தா ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து வந்து இந்த கர்வ் சாப்டரில், ஸோ நம்ம டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து நம்ம ஃபீல்டு மெத்தடில் கர்வ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனாலும் சரி இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஷனில் இதனுடைய யூசேஜ் இதனுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம நல்லா பார்க்க போகிறோம். பட் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கர்வில் வந்து என்னென்ன மெத்தடில் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் எப்படி அதை வந்து டிசைனேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி ரயில்வேல எப்படி டிசைனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதுதான் டெசிக்னேஷன் கர்வ். அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர் அண்ட் டிகிரி ஆஃப் கர், டிக்கும் ஆருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஸ்கெட்சு. அண்டு டிக்கும் ஆருக்கும் உள்ள ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதுக்கு அதுதான் இந்த ஸ்கெட்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா அந்த சைன் ரூல் இருக்கும், ஆர் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைட் பை சைன் ஆஃப் டி டிகிரி டிவைட் பை 2. ஸோ இதை தான் நான் கன்வெர்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய தான் இது. அதை டிகிரிங்கிறதுனால அதை வந்து நம்ம பை பை 180 மல்டிபை பண்ணால் கிடைக்கக்கூடியது. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கனாக்கா டிகிரி இஸ் ஈக்குவல் டு 17.18.9 டிவைட் பை ஆர் டிகிரி. ஸோ இதை வந்து மறுபடியும் இங்கே சப்போஸ் இது எது தெரியுதோ அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு ரிலேஷன்ஸ் வந்து தெரிஞ்சாக்க நம்ம அடுத்ததை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கலாம். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் கர்வை வந்து நம்ம ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் கண்டுபிடிக்கும் பொழுது முதல்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது இந்த ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர் அண்ட் டிகிரி ஆஃப் கர்வ் தான். ஸோ இதை வச்சு தான் அடுத்தடுத்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் சர்க்குலர் கர்வ். இப்போ ஒரு கர்வ் நான் என்ன சொன்னேன், அதில் அந்த கர்வில் இருக்கக்கூடிய வேரியஸ் எலிமெண்ட்ஸ், ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. அந்த டெக்னிக்கல் டேர்ம் கர்வை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் கர்வ். ஸோ கர்வை நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அது ஒரு ஒரு பகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த கர்வில் வந்து இது ஒரு ஸ்ட்ரெயிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு ஸ்ட்ரெயிட், ரெண்டு ஸ்ட்ரெயிட்டுக்கு இடையில கணக்கு இதுதான் கர்வ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து கர்வனுடைய அந்த முன்பகுதி என்ன சொல்கிறோன்னா பேக் டேஞ்சன்னு சொல்கிறோம். பேக் டேஞ்சன் தட் இஸ் ஏ டி ஒன், இங்கே இருக்கு பாருங்கள் ஏ, இது வந்து டி ஒன், இது வந்து டேஞ்சன் பாயிண்ட், இந்த பகுதியை பேக் டேஞ்சன் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி கர்ம ஒரு கர்வனுடைய சிம்பிள் கர்வனுடைய வேரியஸ் எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்ததில் வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் அதை டிசைன் பண்ணும் பொழுது எந்த பகுதி அதுக்கான ஃபார்முலா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஏ பேக் டேஞ்சன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பகுதி, இது இந்த பாயிண்ட் வந்து டி ஒன் அப்படிங்கிறது வந்து டேஞ்சன் பாயிண்ட்ஸ் ஆஃப் கர்வ், இதுக்கு வந்து டேஞ்சன் பாயிண்ட் பேர். ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள் விங்கிறது, இது வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்,
இந்த ஸ்டெயிட்டும் பேக் டேஞ்சனும் ஃபார்வர்ட் டேஞ்சன். ஸோ இந்த 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 லைனை வந்து ஃபார்வர்ட் டேஞ்சன், இது பேக் டேஞ்சன் சொல்கிறோம். ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்கிறோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிளை பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஆங்கிள். ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனை சந்திக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன், இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இது இருக்குது பாருங்கள், இந்த டேஞ்சன் பேக் டேஞ்சன் அப்படியே ப்ரொஜெக்டர் லைன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த ஃபார்வர்ட் டேஞ்சன் வந்து லைன் வருது இல்லையா, அந்த லைன் வருது இல்லையா. ஸோ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஆங்கிளுக்கு பேர் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் பேர். இதுக்கு என்ன பேர்? டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இங்கே வந்து ஆக்சுவலாக இது தப்பாக இருக்குது, இதுக்கு தான் இன்டர்செக்ஷன் ஆங்கிள் பேர். இந்த பகுதி தான் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், இந்த பகுதி தான் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், இதுதான் வந்து கர்வ் லென்த்துன்னு பேர். ஸோ இந்த T1 T2 இருக்கு பாருங்கள், இதை வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கர்வ்டு லைனுக்கு தான் கர்வ் லென்த்துன்னு பேர். அதே மாதிரி T1 T2 ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த லைனுக்கு பேர் கால் லென்த்துன்னு பேர், அல்ல லென்த் ஆஃப் கார்டு, லென்த் ஆஃப் லாங் கார்டுன்னு சொல்லலாம், அல்லது கார்டு லென்த்துன்னு சொல்லலாம். ஸோ இது கர்வ் லைன், இது கார்டு லென்த். ஸோ இங்கே பாருங்கள், ஓங்கிறது ஒரு சென்டர், இதுதான் வந்து இந்த கர்வ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சென்டர். இந்த சென்டரையும் இந்த டேஞ்சின் பாயிண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லென்த்துக்கு என்ன பேர்? ரேடியஸ் ஆஃப் கர்வ். இது வந்து ரேடியஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ரெண்டு ஸ்ட்ரெயிட், இந்த இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இந்த ரெண்டு ரேடியஸையும் இந்த இங்கே சஸ்பெண்டட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் டிகிரி ஆஃப் கர்வ். இதுக்கு என்ன பேர்? டிகிரி ஆஃப் கர்வ். இந்த ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்கு, இது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், இதுதான் ஃபீன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் பேர் என்ன? ஃபி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் சஸ்பெண்டட் பிட்வீன் த டூ ஆர்க், தட் இஸ் ஃபி. இதுதான் டிகிரி ஆஃப் கர்வ்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன பேருனாக்கா மிட்ஆர்டினேட். இது வந்து மிட்ஆர்டினேட் பாயிண்ட், மிட்ஆர்டினேட் பாயிண்ட். தென் அதர் உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் வந்து, ஸோ பேக் டேஞ்சன்னா என்னென்னு தெரியணும், இன்டர்செக்டிங் பாயிண்ட்னா என்னென்னு தெரியணும், இன்டர்செக்ஷன் ஆங்கிள்னா என்னென்னு தெரியணும், டிஃப்ளெக்ஷன் லென்த்னா என்னென்னு தெரியணும், ஃபார்வர்ட் டேஞ்சன்னா என்னென்னு தெரியணும், அதுக்கப்புறம் டேஞ்சன் பாயிண்ட், திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிகினிங் ஆஃப் கர்வ். இது ஆக்சுவலாக இது என்ன சொல்கிறோம்னா பிகினிங் ஆஃப் கர்வ். இந்த இடத்துல தான் இந்த கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு பேர் என்ன? பிகினிங் ஆஃப் கர்வ். இந்த இடத்துக்கு என்ன பேருனா எண்ட் ஆஃப் கர்வ். இதுக்கு என்ன பேர்? எண்ட் ஆஃப் கர்வ். ஸோ இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து இது வந்து மிட்ஆர்டினேட், மிட்ஆர்டினேட், இது ஆஃப் போர்ஷன்ஸ். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை மட்டும் பாருங்கள், இது ஃபீ டோட்டலாக, இது ஃபீ, இது மட்டும் ஃபீ பை டூ, இந்த ஒரு போகம் மட்டும் என்ன சொல்கிறோம் ஃபீ பை டூ, இது ஆஃப் போர்ஷன்ஸ். ஸோ இது மாதிரி இந்த கர்வில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் கர்வுங்கிறது ஒவ்வொரு பகுதியும் என்ன மாதிரி நம்ம நேமில் ரெஃபர் பண்ணுறோம், ஸோ அப்படி அந்த அதுக்கு அந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தது அடுத்ததில் வந்து நம்ம இதை பற்றி சால்வ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கான ரிலேஷன்ஸ் இருக்குது, இதுக்கான ரிலேஷன்ஸ். ஸோ இது வந்து ஐ இன்டர்செக்ஷன் ஆங்கிள் சொன்னேன், இது டி, இது வந்து ஃபீன்னு சொன்னேன். இப்போது த ரிலேஷன் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் கர்வில் சில ரிலேஷன் தெரியணும். ஸோ த 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஃபி, ஐ ப்ளஸ் ஃபி. இது ஐங்கிறது வந்து இன்டர்செக்ஷன் ஆங்கிள், ஐங்கிறது இன்டர்செக்ஷன் ஆங்கிள். ஃபீங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், ஃபீங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரிலேஷன்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருந்தா இன்னொரு வேலையை கால்குலேட் பண்ணிடலாம், அதுக்கான ரிலேஷன்ஸ் தான். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏதாவது இன்டர்செக்ஷன் ஆங்கிள் தெரிஞ்சால் நம்ம ஃபீ கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஃபீ தெரிந்தால் இன்டர் இது இது இஸ் த ரிலேஷன்ஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் கர்வில் நம்ம எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆங்கிள் தெரியணும். அடுத்த ஃபார்முலா என்னன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு, நான் சொன்னேன் இல்லையா, 17.18.9 டிவைடட் பை டி. ஸோ இந்த ரிலேஷன்ஸும் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆர் தெரிஞ்சாவோ டி கண்டுபிடிக்கிறதோ இல்லை டி தெரிஞ்சால் ஆர் கண்டுபிடிக்கும், அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் கர்வில் ஒவ்வொரு பகுதியை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம், டி கண்டுபிடிச்சிடலாம், ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட். இப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பிகினிங் ஆஃப் கர்வுங்கிற பாயிண்ட் வந்து கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, லென்த் ஆஃப் கர்வ், டேஞ்சன் லென்த். ஸோ இதெல்லாம் அந்த அதுக்கான ஃபார்முலா. ஸோ டேஞ்சன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டேன் ஃபி பை டூ. இது வந்து ஆர் இன்ட்டு டேன் ஃபி பை டூ. ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த லென்த்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னா, இந்த டேஞ்சன் லென்த்து கண்டுபிடிக்கணும், பிடி ஒன் கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆர் இன்ட்டு டேன் ஃபி பை டூ. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த டேஞ்சன் லென்த்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், இந்த லென்த்தையும் கண்டுபிடிச்சிடலாம், டேஞ்சன் லென்த்து. அதே மாதிரி இந்த லென்த் ஆஃப் கர்வ் இருக்கு இல்லைங்களா, இந்த லென்த் ஆஃப் கர்வ் அதை என்ன ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருங்க. வேறு லென்த் ஆஃப் கர்வ் இதுக்கு பை ஆர் ஃபீ டிவைடட் பை 180, பை ஆர் ஃபீ டிவைடட் பை 180. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தில் ஆர் ஃபீ தெரிஞ்சால் கிட்டத்தட்ட எல்லா காம்போனண்ட்டுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பை ஆர் ஃபீ பை 180 இந்த ஃபார்முலா போட்டோம்னா நம்ம வந்து அந்த லென்த் ஆஃப் கர்வை கண்டுபிடிச்சிடலாம், இந்த லென்த் ஆஃப் கர்வை கண்டுபிடிச்சிடலாம். லென்த் ஆஃப் லாங் கார்டுக்கு ஃபார்முலா இருக்குது, லென்த் ஆஃப் லாங் கார்டுக்கும் ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்க, லென்த் ஆஃப் லாங் கார்டு 2 இன்ட்டு ஆர் இன்ட்டு சைன் ஃபீ பை 2. இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா போட்டோம்னா ஆர் நம்ம ஏற்கனவே நான் சொன்னால ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம், ஃபீயும் தெரியும், அப்போ லென்த் ஆஃப் லாங் கார்டையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் கர்வில் இருக்கக்கூடிய இந்த லென்த் ஆஃப் லாங் கார்டையும் கண்டுபிடிச்சிடலாம், டேஞ்சன் லென்த், லென்த் ஆஃப் கர்வ், லென்த் ஆஃப் லாங் கார்டு. அப்புறம் எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் இந்த சொன்னலையா, மிட் ஆர்டினேட் சொன்னலையா, அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இது ஆக்சுவலாக ஆர் இன்ட்டு சீக்கன் ஃபீ பை டூ மைனஸ் ஒன், ஆர் வித்தின் ப்ராக்கெட்டில் சீக்கன் ஃபீ பை டூ மைனஸ் ஒன். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம மிட் ஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ த வேரியஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் கர்வருடைய இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, முதல்ல இதுக்கு என்னென்ன பேருங்கிறத சொன்னேன், ஒவ்வொரு டீட்டெயிலாக சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் எப்படி நம்ம வந்து ஆக்சுவலாக கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கர்வில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் கர்வை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் டேஞ்சன் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, லென்த் ஆஃப் கர்வ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ மிட்ஆர்டினேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கனாக்க ப்ராப்ளம்ங்கிறது இது மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு சிம்பிள் டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபைவ் காம்பனண்ட், டேஞ்சன் லென்த், லென்த் ஆஃப் கர்வ், லென்த் ஆஃப் லாங் கார்ட், மிட்ஆர்டினேட் அண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வ், ஸோ இது மாதிரி ஒரு அஞ்சு காம்பனண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அஞ்சு காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ அதை வந்து வி வில் கன்யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை எடுத்து எப்படி நம்ம வந்து இந்த எலிமெண்ட்ஸ் சிம்பிள் கர்வை கண்டுபிடிக்கிறத பற்றி நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். தேங்க்யூ.